சொல்லியிருக்காங்க. தாய்மா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளராக தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க. நன்றி, நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்காரு, கை கொடுங்க சார். மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி, அவரை பார்க்கும்போது பருத்திவீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏலே அது ஆள் இப்போ நல்லா செக்க சிறப்பாக இருப்பார். ஆனால் அந்த சாங்கு ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வச்சுட்டு நல்லா. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்கே இருக்கீங்களா? இல்லைங்க, எப்போ எதுக்கு வெளியே நின்றுருக்காரு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இவர் வந்து மந்திரம்தான் உதுவாரம் பார்த்தேன், இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு. உங்கள் நீங்கள் வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க, உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி, நன்றி. அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே ஒரு சின்ன போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் இந்த படத்தோட பேரு யாரோ வேணும்னே தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க, கை தட்டல கொஞ்சமா தட்டுங்க, கொஞ்சமா தட்டுங்கனாக்க நீங்க அதிகமா தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இந்த படம், இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றது சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. சிவகுமார், நடிகர் சிவகுமார் சாரோட பையன், அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவர்களுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கனாக்க, இந்த படத்தோட பேர் கரெக்டாக சொன்னீங்கனாக்க, கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்துருவாரு. அதே மாதிரி இப்ப சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க, யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பேரரசாரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சொல்றீங்களா சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னையில கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு. அது யாருனா, யாரு இல்ல, மன்சூர் அலியான் அண்ணன். மன்சூர் அலியான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு. ஏண்டா நீ இவ்வளவு பேசிய, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க படம் பார்க்கும்போது உங்க கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன், என் கூட சேர்ந்து இங்க இருக்கிறவங்க 350 பேர் வந்து படம் பார்ப்பாங்க, நல்லா கைத்துட்டாங்க, உங்களை ரசிப்பாங்க, சரிங்களா? அப்ப இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க, நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கு அப்படின்னு. ரொம்ப நன்றி சார், பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு என்னமோ அடுத்தடுத்து என்ன எதனா ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு பெரியவங்க, இவ்வளவு பிரஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இதை காட்டிடாதீங்கப்பா, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க, இதை தான் போகட்டும். நன்றி, நன்றி, நன்றி. வெந்து தனிந்தது காடு,
இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி. சொல்லக்கூடிய எல்லாருமே சின்ன குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கிறார்கள். அந்த இடத்துல குறைந்த இடத்தில் அகத்தியர் மாதிரி எடுக்கிற சிறிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிற அனைவர்களின் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரியும். நீங்க தாங்க திரைப்பட உலகத்தை காப்பாற்றுறீங்க. அதனாலதான் சொல்றோம், பெரிய ஸ்டார் நடிகர்களுக்கு திரைப்படங்கள் இருக்கிறது, தியேட்டர்கள் இருக்கிறது. சிறிய முதலீட்டு படங்களுக்கு தனியாக ஒரு தியேட்டர் கொடுங்க, 100 சீட்டு 150 சீட்டுன்னு சொல்லி 15 வருடமாக சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன. ஆனா இது வரைக்கும் விடியே இல்லை. இதை எங்க சொல்லணும், மைக்கு சொல்ல மைக்கு முன்னாடி சொல்லி ஆகணும். அது நான் முதலில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனுஷனை மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, அவன் மாறுவதை போ அப்படின்னு சொன்ன பட்டுக்கொட்டாருடைய அந்த பாட்டை, ஏ ராஜா கடைசியில் ஒரு பாட்டு, என்ன ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய அந்த பேராண்மையில் நினைவுபடுத்தி சொன்னது, உண்மையிலே நீ ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த மிகப்பெரிய கலைஞன், உங்களுக்காகவே இந்த படம் ஓடணும். ரெண்டாவது, என்னுடைய நண்பன் செங்கதிர்வாணன், ஒரு கிராமிய மண்ணில் இருந்து வந்தக்கூடிய அந்த கவிஞன் செங்கதிர்வாணனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் நீடிழி வாழ வேண்டும். ஒரு அப்புகுட்டி, நீங்களாம் கேரளாவில் பிறந்திருக்கணும், இங்கே வந்து பிறந்துட்டு சின்ன சைடில் நடிக்க வச்சுருக்காங்க. கதைகள் இருக்கிற இடத்துல கதாநாயகன் இருக்கிறான், கதைகள் தான் கதாநாயகன். அது மாதிரி பார்க்கும்போது அப்புக்குட்டி வந்து எங்களுடைய குருநாதரில் ஒருவரான சந்தான பாரதி அவர் அவட்ட கதை சொல்லி இந்த கதையை என்ன எடுக்கிறேன்னு சொன்னான், அதுதான் சூரியனும் சூரியகாந்தியும். உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய பவர் என்னன்னு, தமிழ்நாட்டில் சூரியனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதோடு மறந்து போன அந்த சூரியகாந்தியும் சேர்த்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. திராவிட இயக்க சிந்தனை உள்ள தமிழ் உணர்வுள்ள எல்லோரும் இந்த படத்தை பார்ப்பார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியம், இதுக்குள்ள ஒரு குருஜி இருக்க, டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட், ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா சிறுதெய்வங்கள் இருக்கு. ஒரு பெரிய கருத்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டீகோட்னு சொல்லுவாங்க, நீங்கள் பெரிய படம் வந்தால் டீகோட்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள், ஒரு பெரிய படத்தில் இப்பெல்லாம் கஞ்சா விற்கணும் இல்லைன்னா வந்து கத்தி எடுத்து குத்தணும், அந்த குத்தத்தை இவ்வளவு சுகமாக குத்துறவங்கலாம் ஹீரோ வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கு. சந்தான பாரதி எதுக்கு தேவையில்லாம ஒரு படம் எடுத்தார், குணான்னு ஒரு படம் எடுத்தார், அப்ப பேர் வாங்கணும். ஆனா படம் யார் ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேண்டி கிடையாது, குணா வந்து ஒரிஜினல். அதை பார்த்து அந்த படத்தை குணா குகையத்தை உழுந்தான், அண்ணாம்பாரு 100 கோடி படம் மஞ்சுமல் பாய்ஸ். தமிழ்நாட்டில் ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேண்டி கிடையாது. ஆமாம், நான் அந்த படத்தில் பணியாற்றினேன், அவருடைய தம்பி ஆர் எஸ் சிவாஜியும் நானும் கமல்சாரும் சேர்ந்து தான் போயிட்டு குணா குகையை தேடி பிடிச்சி வந்தோம். அந்த குணா குகையில் நாங்கள் பார்த்து குணா படம் பார்த்தோம், எத்தனை பேர் தெரியாது. அந்த குணா குகையின் அதிசயங்களை நான் ஒரு யூடியூப்பில் பேசினேன், 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் தேட்டரில் வந்து தவிர 100 நாள் தாண்டி ஓடி இருக்கும். என்னென்னா ஒரிஜினலுக்கு வேல்யூ கம்மி, ஆனால் அதை போல இருப்பவர்களுக்கு காலம் பெரிய இடத்தை கொடுக்கிறது. ஆனால் சில ஆண்டுகள் நகர்ந்து பார்த்தால் ஒரிஜினலை தேடி தேடி தேடுகிறது, அதுதான் சமாகும். இந்த ஒரிஜினலை, இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை காலம் மறுபடியும் தேடும். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.